மாணவர்களே, நான் விமலா. இது விமலா எஜுகேஷன் சென்டர் யூடியூப் சேனல். 10ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.3ல் 5வது கணக்கு. ஒரு மருந்து குப்பி ஒரு உருளியின் இருபுறமும் அரைகோளம் இணைந்த வடிவில் உள்ளது. குப்பியின் மொத்த நீளம் 12 மில்லிமீட்டர் மற்றும் விட்டம் 3 மில்லிமீட்டர் எனில் அதில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவை காண்க. இதுதாங்க அந்த மருந்து குப்பி. இது உருளை. இதோட ரெண்டு புறமும் அரைகோளம் இணைந்த வடிவத்துல இருக்கு. இது மொத்த நீளம்னா இதோட உயரம் 12 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. விட்டு 3 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 3ல் பாதிதான் நமக்கு ஆரம். ஸோ 3/2 எடுத்துக்கோங்க. இப்போ உயரம் தெரியணும். இந்த அரைகோளத்தோட ஆரமும் 3/2 மில்லிமீட்டர். உயரம் தெரியணும். இப்போ இதோட ஆர அளவும் 3/2, இதோட ஆர அளவும் 3/2. ஸோ 3/2 3/2 3, மொத்தம் 12. அதில் 3 போச்சுனாக்கா 9. 9 என்பது இந்த உருளையோட உயரம், 9 மில்லிமீட்டர். இங்கிருந்து இது முடிய இருக்கிற இந்த உயரம் தான் 9 மில்லிமீட்டர். ஸோ உயரம் 9. மருந்து குப்பியில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவுனா உருளையோட கன அளவு பிளஸ் 2 அரைகோளத்தோட கன அளவு சேர்த்த பிறகுதான் இந்த மருந்து குப்பியில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவு தெரியும். உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா π r² h பிளஸ் 2 × அரைகோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா 2/3 π r³. இப்போ இந்த உருளையும் ஆரத்தோட ஆர் அளவுகள் சமம் என்பதனால பொதுவாக நீங்கள் ஆரத்தை வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ π r² நான் வெளியே எடுத்துடுறேன். இங்கே π r² போச்சுன்னா மிச்சம் ஹெச் மட்டும்தான் இருக்கும். பிளஸ் 2 × 4/3 π r² தான் போயிருக்கு. இங்கே இருக்கிறது r³. க்யூபில் ஸ்கொயர் போச்சுன்னா மிச்சம் ஒரு ஆர் இருக்குது. 22/7 ஆரம் என்பது 3/2 சொல்லியிருக்காங்க. 3/2 × 3/2 × உயரம் 9 பிளஸ் 4/3 × ஆரம் என்பது 3/2 கொடுத்துருக்காங்க. 2 1 2 2 இந்த 3க்கு இந்த 3 அடிச்சிடுங்க. கீழே என்ன இருக்குது? 7 2 14 மேலே பார்த்தீங்களா 3 3 9 9 11 99 11 9ஓட 2 சேரும்போது 11. ஸோ 99 × 11 பெருக்குங்க. 9 18 1 10. ஸோ நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா 1089/14. 1089 14 வகுத்து தான் ஆன்சர் சொல்லணும். 77.785 கிடைக்கும் உங்களுக்கு. இதை இடத்திருத்தம் செஞ்சுக்கலாம். 77.5 போகும்போது இதுங்கிட்ட ஒன்று கொடுத்துட்டு போயிடும். 8 என்பது 9 மாறிடும். மருந்து குப்பியின் கன அளவு 77.79 மில்லிமீட்டர் கியூப் ஆகும்.